हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल ना इनकी उंगकिट्टा शेयर पण्ण पोरेन्नु पाथींग अप्पडिना हेयर ग्रोथ टॉनिक पत्ती तांग सोल्लप्पोरेन इंद हेयर ग्रोथ टॉनिक वंदु नम्म प्रिपेयर पण्णतुक्कु जस्ट रेंडे इंग्रेडिएंट इरुंदा पोदुम इंद हेयर ग्रोथ टॉनिक वंदु नम्म वंदु प्रिपेयर पण्णिडलाम अदुवुम रोम्ब रोम्ब सिंपलान इंग्रेडिएंट तान इंद हेयर ग्रोथ टॉनिक वंदु यारेल्लाम मेइना यूस पण्णलाम पाथींग अप्पडिना हेयर फॉल प्रॉब्लम इरुक्कुरवंग वंदु इंद हेयर ग्रोथ टॉनिक वंदु यूस पण्णलाम नरैय पेर वंदु कमेंट सेक्शन्ल वंदु कमेंट पण्रींग सिस्टर एनक्कु रोम्ब हेयर फॉल आगुदुन्नु सोल्लिट्टु सो अवंगलुक्कान वीडियो तान इदु इंद हेयर ग्रोथ टॉनिक वंदु नींग वंदु स्टोर पण्णि वच्चु कूड यूस पण्णलाम अदु एप्पडिनु सोल्लिट्टु वीडियो कडैसिल वंदु ना சொல்றேன் இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நீங்க வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும் சோ அத இந்த ஹேர் க்ரோத் டானிக் வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து அதுவுமே நல்லாவே க்யூர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு தேவைன்னு பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் தாங்க இந்த வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதையுமே நல்லா க்யூர் பண்ணும் இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நம்ம வந்து பேக்காக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர் டென்சிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து நம்ம பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் ஹேர் க்ரோத் டானிக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்மளோட இஷ்டம் தான் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொளஞ்சி தாங்க இதை கொளஞ்சின்னு சொல்லலாம் கரிஞ்சீரகம்னு சொல்லலாம் இது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கரிஞ்சீரகத்தை வந்து நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஹெல்த்தியாகவே மெயின்டைன் பண்ணும் இதை வந்து நம்ம ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டென்சிட்டியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது குறக்குறன்னு அரைச்சா கூட போதும் ஏன்னா இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு பாயில் தான் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ அரைச்சிட்டேன் குறக்குறன்னு அரைச்சிருக்கேன் நான் ஏன் இவ்வளோ நிறைய அரைச்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுடரை வந்து பாதி அரைச்சிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு 30 டேஸ்க்கு பேலன்ஸ் வந்து நான் பாயில் பண்ணும்போது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து ஹேருக்கு வந்து டானிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த பவுடரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஹேர் பேக்காக கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும் அடுப்பில் வந்து தண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து 1.5 கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி வந்து ஊற்றுறேன் இது வந்து லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த பொடியை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த பொடி வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் பெருசு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட போதுமானது தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பொடியை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இது வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா பாயில் ஆகிடும் பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இறக்கி வச்சுக்கலாம் தண்ணி வந்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிடுங்க இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் ஊற்றி நீங்கள் வந்து காட்டன் பஞ்சு எடுத்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை வந்து நான் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிட்டேன் இப்படி தான் இருக்குது அந்த கலர் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து ஹேருக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹேருக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேல்புக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்புக்கு தான் அப்ளை பண்ணுவேன் ஸ்கேல்புக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து முடிக்கு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவேன் ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணலாம் நான் அப்படியே ஃபேனில் உட்காந்து அதுவே ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நீங்கள் வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்